Hello friends, welcome to All in All Tamil Pengal channel. இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் காலையில வந்து டிஃபனுக்கு வந்து நான் மரவள்ளி கிழங்கு வந்து தோசை சுட போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் அரிசி, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு வந்து நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. சோ வந்து ரொம்ப ஹெல்தி மரவள்ளி கிழங்கு, மாவு சத்து நிறைய இருக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸும் ஸ்மெல்லும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது வரைக்கும் தெரியாதவங்க ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ரெசிபி தான் இது. நான் ட்ரை பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு மாவு இல்லை, நீங்கள் புதுசாக தான் அரைக்கணும்னீங்கன்னா நீங்கள் அரிசி உளுந்து ஊற வச்சு மரவள்ளி கிழங்கை சேர்த்து அரைச்சி நீங்கள் தோசை சுடலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி வந்து என்கிட்ட இட்லி மாவு, வீட்டில் நான் இட்லி மாவு அரைச்சதே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோட நீங்கள் மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான். உங்களுக்கு காலையில் மாவு இல்லைன்னு நினச்சிங்க, நைட்டே ஒரு கிளாஸ் அரிசி கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சுட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா காலையிலேருந்து அரைச்சிட்டு நீங்கள் அழகாக தோசை ஊற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ இட்லி அரிசியும் உளுந்தையும் வந்து தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து இந்த மரவள்ளி கிழங்கு அரைச்சி நல்லா அதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பச்சை மாவு வாசனை வரும். மாவு நீங்கள் பழைய மாவு கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்ததுன்னா அதை வந்து ஒரு ரெண்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ஆல்ரெடி இருக்க தோசை மாவில் வந்து கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியில் அரைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக கூட நீங்கள் தோசை ஊற்றலாம். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அதை அரைஞ்சிரும். நம்ம நினைப்போம் அது ஹார்டான பொருள்னு சொல்லிட்டு, இப்படி கிடையாது. சூப்பராகவே நல்ல ஃபைன் பேஸ்ட், நமக்கு உளுந்த மாவு எப்படி வரும் பவுன்சியாக அந்த மாதிரி சூப்பராக அரைச்சி வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம், இந்த தோசை சுட்டு எடுத்துடலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து பழைய மாவு கொஞ்சம் இருந்தது, ஆல்ரெடி வீட்டில் புளிச்ச மாவு இருந்ததுனால அதையும் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக ஊற்ற போகிறேன். அப்படி அது இல்லாதவங்க எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈவினிங்கே இல்லை மதியமே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா, வெளியில் வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் நைட்டு தோசை சுடுறதுக்கு கூட ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லேஸாக அது புளிப்பு டேஸ்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லைன்னா வந்து ரொம்ப அப்படியே பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, பச்சை அந்த ஒரு டேஸ்ட் இல்லை, சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது தோசாவில் தான். ஸோ நல்லா தோசை மெலிசாக ஊற்றுறதுக்கு வரும். உங்களுக்கு நீங்கள் மெலிசாக ஊற்ற ஊற்ற இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒரு கிறிஸ்பியாக நம்ம மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது கூட வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் மாவை அரைச்சிட்டு வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம். நமக்கு நிஜமாகவே சூப்பர் டேஸ்ட் வரும். உங்களுக்கு தோசை கல்லில் ஒட்டாத அளவுக்கு அழகாக அதுவே எழும்பி வந்துடும் தானா. ஸோ இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட், சூப்பர் டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு தோசை. கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணால் சங்கீதான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்குமே இதுக்கு முன்னாடி தெரியாது. இதுக்கு சைட் பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் ப்ரான் குருமா வச்சுருந்தேன், இறால் குருமா. ஸோ அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதுவும் இந்த தோசையும் செம்மையாக இருந்தது காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு பாருங்கள் தோசை. ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபன் இதுதான். இன்னொரு தோசை நான் ஊற்றி காட்டுறேன். சீர ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நான் ஹை ஃப்ளேமில் வச்சப்போ அது கொஞ்சம் தோசை அது ஒட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு திருப்பி ரெண்டாவது தோசை ஊற்றி பாருங்கள், நிஜமாகவே நல்லா வரும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெலிசாக ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தோசை வந்து சுட சுட ரெடி ஆகிடுச்சு. அந்த குருமாவோட நல்லா இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த மரவள்ளி கிழங்கு சேர்த்தோடனே நல்லா வாசமாக இருக்குது, அதுக்கு நல்லா காரமான நீங்கள் சைட் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பேலன்ஸ் ஒரு மரவள்ளி கிழங்கு இருந்தது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரீத்தி ஜோடியாக்கில் போட்டுட்டு நல்லா சீவிட்டேன். அந்த சீவிற பிளேட் இருக்கும்ல அதில் போட்டு சீவிட்டு நான் கொஞ்சம் அந்த தோசை சுட்டுட்ருக்க மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நான் பொறிச்சு எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி நான் அதை ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். இது சீவிறது இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜோடியாக்கு இருந்தாலும் நீங்கள் சீவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மெலிசா சிப்ஸ் சீவிறது இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் சீவிக்கலாம். இதுவுமே நான் ஃபஸ்ட்டு ட்ரை தான். நான் உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், பட் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் நான் பண்ணதில்லை. எனக்கு ரொம்ப கொஞ்சம் ரீசன்ட் டைமாக தான் எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இருந்த பேலன்ஸ் ஒரு கிழங்குல வந்து சின்ன கிழங்கு இருந்தது, அதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு
காலையிலே இதுவும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இத்தனைக்கும் இதில் சால்ட் கூட எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் நான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது இயல்பாகவே அதில் ஒரு ஸ்வீட்னஸ் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வந்து நமக்கு வீட்டில் சீவரது இருக்குல்லாம், அதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை எதுவும் இல்லை சீவரெலாம் இல்லைன்னீங்கன்னா மெலீஸாக நீங்கள் கத்தியில் வந்து பொறுமையாக நீங்கள் அரைஞ்சிட்டு நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அது கிறிஸ்பியாக வரும், இல்லைனா வந்து கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். மெலீஸாக போட போட தான் அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். பொட்டேட்டோ சிப்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிப்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஹெல்த்தி கூட மரவள்ளி கிழங்கு. எனக்கு வந்து இது ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஓகே, பட் கொஞ்சம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி கொடுங்க, அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் சால்ட்டு வெறும் மிளகாத்தூள் வந்து நீங்கள் மேலே தூவி நீங்கள் சாப்பிட்லாம், பட் நாங்கள் வந்து அப்படியே தான் சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து மரவள்ளிக்கிழங்கு இருந்ததுன்னா இதை ரெண்டு டிஷ்ஷுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லாம் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமாக போய் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணி முடிச்சுட்டு நான் நமக்கு வந்து மழை வந்தது பார்த்திங்களா சென்னையில், அதுக்கப்புறம் வந்து கார்டன் வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய செடி வந்து அந்த மழையில் அந்த காற்றுலலாம் வீணாக போயிடுச்சு. மழையில் மழை தண்ணி அதில் ஊறி ஊறி என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த வேர்லாம் வந்து அழுகி போய் வீணாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரியாகவே மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இதை வந்து இந்த வேலையை முடிக்கணுன்றதுக்காக இன்றைக்கி சீக்கிரமாக வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டி வேலை செய்ய வருவாங்க. ஏன்னா அங்கே ரெண்டு மூணு பல்லி இருந்த மாதிரி அட்டைப்பூச்சி இருந்தது, ஏன்னா மழையினால. ஸோ அதனால் எனக்கு பயந்துட்டு நான் அவங்கள வச்சு ஒரு நாள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். அவங்களும் அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் அன்றைக்கி க்ளீன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழெல்லாம் மண் இருந்துச்சு. ஆனால் பெருக்கி மட்டும் விட்டுட்டு தான் இருந்தோம் தண்ணி ஊற்றிட்டு, பட் அந்த அளவுக்கு எப்பவும் போல் நம்ம சோப் போட்டு கழுவி க்ளீனாக அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ரொம்ப நாளாக நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி கரெக்டாக டைம் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு செடியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டோம். கீழே வச்சுட்டு அதில் தேவையில்லாத அந்த காஞ்ச இலைலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுடுறோம். போட்டுட்டதுக்கப்புறம் அந்த கல் எல்லாமே வந்து அதில் வந்து சோப் போட்டு அவங்க ஃபுல்லாக கழுவுனாங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி அட்டைப்பூச்சி இருந்துச்சு அங்கே. இது பார்த்திங்கன்னா எங்கள் கார்டனுக்கு வந்து குட்டியாக புது வரவு என்னென்னு பார்த்திங்கன்னா பிரண்ட செடி. நான் ரொம்ப நாளாக வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த பாட்டி கொண்டு வந்து வச்சாங்க. ஒரு சின்ன கிளை தான் வச்சாங்க, அது அழகாக வந்து துளுத்து இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் மண் வந்து ஃபில் பண்ணணும், கொஞ்சமாக தான் இருக்குது மண். ஸோ வந்து மண் வந்து அதில் ஃபில் பண்ணணும். இப்போ மேலே இருக்க காஞ்ச இலை எல்லாத்தையுமே அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணுன்னா அந்த செம்மண் அந்த குப்பெல்லாம் திருப்பி கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையுமே வந்து சோப் போட்டு அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தர எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அடியிலலாம் வந்து கொஞ்சம் அந்த மண் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒட்டை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுப்போம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா ஒரு வேலை நம்ம செய்யணும்னு நினச்சிட்டே இருக்கிறத விட செஞ்சதுக்கப்புறம் நமக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. இப்போ தண்ணி வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ தண்ணியில் வந்து நாங்கள் என்ன இன்றைக்கி போட்டிருக்கோன்னா பஞ்சகாவியம் வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் போட்டு விட்டுருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளாச்சு போட்டு, போடவே இல்லை. நான் ரெகுலராக 15 டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு நான் போடுவேன், பட் கொஞ்ச நாளாக நான் போடலை. அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா பஞ்சகாவியம் வந்து நீங்கள் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்கள் செடிக்கு போடுங்க, ரொம்ப செடி நல்லா அழகாக வளர்ந்து வரும். ஸோ ரெண்டு துளசி செடி வந்து அது தண்ணி அதில் இருந்து வந்து அழுகி போயிடுச்சு, வேறு துளசி செடி வைக்கணும். எங்களோட மணி பிளான்ட் பாருங்கள். இது அந்த மணி பிளான்ட் நான் ஃபஸ்ட்டு கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 3-4 இலை தான் இருந்தது. ரொம்ப குட்டி பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சோம், ஆனால் அதை கிடுகிடுன்னு அவ்வளோ ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் அந்த பஞ்சகாவியம் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது வந்து மாட்டு கோமியம், தயிர், பால், நெய், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இதை மருந்தெல்லாம் போட்டு அதை செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது செடிக்கு. செடி வந்து புது இலை விட்டு வளர்கிறதுக்கும் அப்புறம் அந்த ரூட்டுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக போடுங்க.
ஃபுல்லாக இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மணி பிளான்ட் வந்து நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது கீழ் நோக்கி வளர்றதை விட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு அது வச்சுட்டு வளர்த்திங்கன்னா அதை சுற்றி சுற்றி நல்லா அழகாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு குட்டி பாட்டு வாங்கினேன், அதுக்கப்புறம் இந்த கருப்பு தொட்டிக்கு நான் மாற்றினேன். அதுக்கப்புறமும் நல்லா வளர்ந்துட்டே இருந்ததுனால நடுவில் ஒரு பைப் ஒன்று வேஸ்ட்டாக இருந்தது, அந்த பைப்பை வந்து அந்த செடிக்கு நடுவில் இன்செர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது நாலு நாலு லீஃப் எக்ஸ்ட்ரா வரும்போது நான் கயிறு கட்டிக்கிட்டே வருவோம். அது அவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய பைப்பில் மேல் பைப் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னா அந்த கிரில்லில் வந்து நாங்கள் படத்தி விட்டுலாம், அந்த சைடில் இருக்க ரைட் சைடில் இருக்க கிரில்லில் வந்து படத்தி விட்டுலான்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பஞ்சகாவியம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி அந்த தரையை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணணும், ஆக்சுவலாக பண்ணணும். பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கடைசியில் எப்படி க்ளீன் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ ஒரு வழியாக வந்து இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இந்த வேலை முடிஞ்சது வந்து எனக்கு பெரிய பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணுமே, க்ளீன் பண்ணலையே, இன்னும் சரியாக கேர் பண்ணலையே நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் ஃபைனலாக பண்ணியாச்சு. ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவும் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு அப்புறம் ஹிந்தி கிளாஸ் போயிருந்தாங்க. ஸோ அவங்கள ஹிந்தி கிளாஸில் விட்டுட்டு எனக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து டைம் இருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டு என்னோட தம்பிங்க ரெண்டு பேருக்கும் வந்து ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸ்க்கு எடுக்கலான்றதுக்காக அம்மா எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதனால் போயிருந்தேன். மேக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு பொங்கலுக்குலாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஒரு ரைட் டைம், கண்டிப்பாக நீங்கள் போய் எடுங்க. நல்ல நல்ல ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க, 50%, 70% அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எடுங்க. நான் இன்றைக்கி என்ன வாங்கியிருப்பேன் பார்ப்போம். ரொம்ப நிறைய ஐட்டம் இல்லை, ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எனக்கு தம்பி, ரெண்டு சித்தி பசங்க. ஓன் பிரதர்ஸ் கிடையாது, நான் வந்து ஒன்லி டாட்டர் தான். அப்புறம் வந்து கசின் பிரதர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா 30% ஆஃபரில் வந்து நான் ஜீன் எடுத்திருக்கேன். அது பிராண்டட் ஜீன் தான், நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஜீன். அதில் இந்த கலர் ஒன்று, 28 சைஸ் ஒன்று, 30 சைஸ் ஒன்று. ஒருத்தர் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், இன்னொருத்தன் 10th படிக்கிறான். அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு இந்த ஜீன் எடுத்தேன். நல்ல ஆஃபர்ஸில் நல்லா போட்டிருக்காங்க, நிறைய ஆஃபர்ஸில் ஜீன்லாம் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுக்கணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டிஷர்ட் எடுத்திருக்கேன். ஜீன் மட்டும் எனக்கு சைஸ் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டும் தான் ஜீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட். ஸோ ரெண்டு பேருக்கும் எடுத்தாச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய செக்ஷன், நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒர்த்தபிள் கூட. ஸோ என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ரெண்டு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கின ஹேண்ட்பேக் இது தான், ரெண்டு ஹேண்ட்பேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். உங்களுக்கு தெரியும் இது மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கு, நல்ல ஒரு லெதர் கிளாத் மாதிரி நல்லாயிருக்கு. இதில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ஜிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, நல்லா ஈஸியாக இருக்குது. சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டேசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேண்டில் உங்களுக்கு ஸ்ட்ராப்பில் வந்து இந்த மாதிரி லாங் ஸ்ட்ராப் கொடுத்துருவாங்க. நீங்கள் கிராஸ் பாடியாகவும் போட்டுக்கலாம், ஸ்லிங் பேக் மாதிரி போட்டுக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டு கலரில் உங்களுக்கு செயினோட அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும், நீங்கள் பார்ட்டிக்கெலாம் நல்லா வியர் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 999 ப்ரைஸு. இது வந்து நான் 50% ஆஃபரில் வாங்கினதுனால எனக்கு 500 கிடச்சிது. 500 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான் நான் சொல்வேன். இதுக்கு எனக்கு பார்க்கும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷினால் பேக்லாம் போட்டிருப்பாங்க நிறைய யூடியூபர்ஸ்லாம், நீங்கள் ஃபாரின் யூடியூபர்ஸ் எல்லோரும் நிறைய பார்த்தீங்கன்னா ஷினால், அப்புறம் எல்வி பிராண்ட்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் வந்து எனக்கு ஷினால் பேக் வந்து எப்போவுமே நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிராண்டோடது. எனக்கு அந்த பேக் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, லுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு மெட்டீரியலும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பேக் வாங்கியிருக்கேன். இது ஹேண்டிலும் வந்து இந்த செயினோட இருக்கிறதுனால செம்ம வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேக் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிங் பேக் தான், செம்ம க்யூட்டாக இருந்தது. நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் மட்டும், சும்மா ஒரு ஃபோன், நீங்கள் கார்டு மட்டும் இல்லை குட்டி வேலெட் எடுத்துகிட்டு போடுறதா இது பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் இந்த ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அழகான ஒரு டிசைனில் உள்ளே வந்து எந்த பேக்கெட் கம்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது, ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் தான் இது, அவ்வளோதான். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் ஹார்ட்வேர் தான் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே பிளாக் அண்ட் கோல்டுங்கிறது வந்து ஒரு கிளாஸியான காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ் கொஞ்சம் பார்ட்டி மாதிரி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப எலிகெண்ட்டாக ஒரு அழகான பீஸ் இது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுவும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 999 தான், பட் இது எனக்கு 70% ஆஃபரில் எனக்கு 300 ருபீஸ்க்கு கிடச்சிது. 300 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்தா, நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்தோட கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓப்பன் பண்ண. இது உள்ளே வந்து அவங்க அந்த வெயிட்காக வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சின்ன ஒரு ஜிப் மாதிரி இருக்குது, மற்றபடி ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் தான். இது மெயினாக நான் வாங்கின ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து என்னோடய வேலெட் தான். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே போகணும். இதில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக உள்ளே போயிட்டு ஒரு பர்ஸ், ஒரு ஃபோன், மொபைல் ஃபோன் தாராளமாக வைக்கலாம், ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காகவே இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது. ஸோ நான் கடையில் நான் உங்களுக்கு ஷாப் பண்ணணும்னு நினச்சேன், சாரி வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு நிறைய கொஞ்சம் ரஷ் இருந்த மாதிரி இருந்ததுனால நான் எடுக்கலை, அதனால தான் நான் எடுத்து போடல. மற்றபடி வந்து நிறைய ஆஃபர்ஸ், சூப்பரான டீல்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக மேக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்து, இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மேக்ஸு. ஸோ இந்த நிறைய பேக் கலெக்ஷன் இருந்தது. இன்னும் சில இடத்துல வந்து மேக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஷோரூமாக இருக்கும், அங்கே இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதுன்னா என்னால் ஃப்யூச்சரில் நான் ஒரு வீடியோ, இந்த ஆஃபர் இருக்கும்போதே வீடியோ எடுத்து தனியாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் எடுத்துக்கிட்டா?